குட்டி பாப்பாக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ண போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து கோடை காலம் பாத்தீங்களா, அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் வந்து சூட கலப்பி விட்டுறோம். நல்லெண்ணெய் வந்தா குளிர்ச்சியா இருக்கும் குழந்தைகளுக்கு, அதனால நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணணும். அதுவும் யூஸ் பண்ணி அதை மசாஜ் பண்ண பிறகு கரெக்டா அரை மணி நேரத்துல ஒரு வெயில் வந்துருச்சுன்னா இளம் வெயில நம்ம பாப்பாவை கொண்டு காமிச்சு எடுக்கணும்ப்பா. இது காலையில வந்து கிட்டத்தட்ட 6 to 6:30 செஞ்சீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. 6:30 செஞ்சுட்டு அதுக்கு வர்ற அந்த இளம் வெயில நம்ம காமிக்கணும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுங்களா, அப்ப வந்து நம்ம செய்யக்கூடாது, ஆயில் மசாஜ் பண்ணக்கூடாது, குளிக்க ஊத்தக்கூடாது, நார்மலா தொடச்சு விட்டணும்ப்பா. துண்டை வச்சு நல்லா ஈரத்தை வச்சு தொடச்சு விட்டாலே போதும். இப்ப இவங்க என்னை பாத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். உங்களுக்கு இப்பதான் முழிச்சிருக்கோம். இப்ப வந்து நார்மலா நம்ம ஆயில் மசாஜ் போடும்போது மசாஜ் பண்ணிட்டு கீழே வந்து சத்த நேரம் பாப்பாவை போட்டணும். அதுக்கு வந்து இந்த பாய் கோரப்பாய் தான் எடுத்துக்கணும். ஏன் கேட்டோம்னா துண்டு அந்த மாதிரி விரிப்புகளை போட்ட போது என்ன போற அந்த துண்டுகளை ஒட்டிக்கும், பாப்பாக்கு மசாஜ் பண்ண எஃபெக்டே கிடைக்காது. இந்த பாயினா ஒட்டுனாலும் அந்த உடம்புகள்ல தான் இருக்கும், மசு பாயிலையும் உடம்புலயும் தான் இருக்கும். துண்டு வந்து அந்த எண்ணெயை வந்து உறிஞ்சிக்கும், அதனால கோரப்பாயில தான் போட்டுக்கணும். போட்டு தான் நம்ம மசாஜ் பண்ணணும். இது போக இன்னும் கேட்டோம்னா நல்லா மசாஜ் பண்ணும்போது நீங்க எல்லாமே கவனிக்க வேண்டிய செய்யணும்னா கைகால நீ விடும்போது கவனமா எல்லாமே செய்யணும். நான் செய்யறத நீங்க கவனமா பாருங்க. ஹேனா கிளாடிஸ் வந்து இப்ப முழிச்சுட்டாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, ஆயில் மசாஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படித்தானே சரியா? இப்போ அந்த பாப்பா பிறந்து இன்னையோடு 27 ஆகுது. இவங்க இப்ப நல்லா முழிச்சு உத்து உத்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா. எண்ணெய வந்து கொஞ்சமா கையில அப்படி லைட்டா தான் தொட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய தலையில வந்து எண்ணெய் வைக்க கூடாது, ஏன்னா குளிக்க வைக்க சிரமம். இந்த தலையில வச்சு என்ன செய்யணும், இந்த தலைய நல்லா அப்படி பின்னும் முன்னுமா நல்லா உருட்டி விடணும். உருட்டி விடும்போது உச்சி குழிய நம்ம தொடவே கூடாது. இந்த நடுவில் இருக்க பாத்தீங்களா உச்சி குழிய, 1 வருஷம் வரைக்கும் அதை தொடவோ இது அமைக்க பார்க்கோ அமைங்கிருச்சா நல்லா வந்துருச்சா அப்படின்னு பார்க்கவே கூடாது, அதை டச் பண்ணக்கூடாது. அதை விட்டுவிட்டு இந்த மண்டைய நல்லா அப்படி தடவி உருட்டி விட்டோம்னா பிள்ளைகளுக்கு பொறி உருண்ட மாதிரி வந்துடும் மண்டை, நீண்டுகிட்டு வராது, வாழைக்காய் மண்டை வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால இதை நல்லா அப்படி தடையும். இப்போதைக்கு என்ன தடவி விட்டுருக்கோம், இப்போ ஆயில் மசாஜ் போடுவோம் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கைய விரல் எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பாகமா குழந்தைக்கு எண்ணெயை தடவணும். எடுத்துக்கிட்டேன்னுச்சுப்பா, நெத்தியில நல்லா அப்படி தேய்க்கணும். இது ஏன் தேய்க்கணும்னா நெத்தி வந்து நீண்டுகிட்டு வந்துடும் சில குழந்தைகளுக்கு. அது இல்லாம நல்ல நெத்தி அமுங்கணமா இருந்தா பாக்கறதுக்கு அவங்க அழகா இருப்பாங்க. அழகான தோட்டத்துக்கு தான் இந்த நெத்திய நல்லா அப்படி உள்ளங்கைய வச்சு அப்படி தேய்க்கணும். அது உங்களுக்கு சுகமாத்தே இருக்கும், அழுவாங்க நினைக்காதீங்க, நல்லா சுகமா இருக்கும். நம்மளோட அவங்க வந்து ரொம்ப ஒத்து போய் இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. திருப்பி எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த பாத்தீங்களா இந்த இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நல்லா கைனால நல்லா இப்படி எடுத்து விடணும். இது ஏன் கேட்டோம்னா இந்த வந்து எலும்பு பகுதி, இது மேடி அடிக்கச்சுன்னா முகம் வந்து அழகெல்லாம் போயிடும். இந்த மேட்டு பகுதியை வந்து கரைச்சி விட்டோம், இப்படி எடுத்து விட்டோம். இப்படி எடுக்கும் செய்யாது, இது 1, 2, 3 தடவை உங்களுக்கு எத்தனை தடவை செய்யணும் தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு விட்டணும். செஞ்சு விட்டுட்டு இந்த ரெண்டு கையை வச்சு இந்த மூக்கை நல்லா நீவி விடணும். அப்படி இப்ப வந்து இவங்க வந்து எலும்புகள் தசைகள் நரம்புகள் எல்லாமே ரொம்ப மெல்லுசா இருக்கும், ரப்பர் மாதிரி. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க வளைஞ்சு போவாங்க. எல்லா எக்ஸசைஸும் 10 தடவை நம்ம செய்யணும்ப்பா. அவங்களுக்கு சுகமா இருக்கும், அப்படியே அலுப்பு இல்லாம குளிக்க ஊத்தி போட்டோம்னா அப்படி சுகமா தூங்குவாங்க. அதே மாதிரி மூக்கு கீழ இந்த பகுதி உதட்டோட மேல் பகுதி இதை வந்து நல்லா தேய்ச்சி விடணும். அப்படி நல்லா பெருவரில் வச்சு ஏன் கேட்டோம்னா பல்லு முளைக்கும் போது இந்த மேல் பகுதி வந்து சில குழந்தைகளுக்கு வந்து கையை சப்ப ஆரம்பிங்க, அப்ப இந்த மேல் பகுதி உள்ள வந்து மேல் அன்னம் அப்படி தூக்கிக்கும். அப்ப தூக்கிக்கும் போது பல்லு வந்து வரிசையா தெரியாது, ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் இல்லாம மேல் பகுதி தூக்கவும் கீழே வந்து அடக்கமாவும். அதுக்காக இந்த இதை பூரா நம்ம செய்யறது, இதையும் தேய்ச்சி விட்டணும், இதையும் தேய்ச்சி விட்டணும், இதையும் நல்லா தேய்ச்சி விட்டு வந்து வரணும். இந்த காது மடலை நல்லா எண்ணெயை திட்டிக்கிட்டு காது மடலை நல்லா நீவி எடுக்கணும். எடுத்தோம்னா இதுல வந்து சில பிள்ளைகள் குழந்தை தூங்கும் போது இந்த காது அமைக்க தூங்கும் போது சுருண்டுக்கும், அப்ப இது வந்து இப்படி மடங்கும் போது காது வந்து அழகெல்லாம் போயிடும். அப்ப என்ன செய்யணும், டெய்லி நம்ம இதை எடுத்துக்கணும். அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்படி வேணாலும் லைட் டைரக்ஷன்ல தூங்கிடுவாங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த கீழ்பகுதியில அந்த சொனை இதை நல்லா தடை விடணும். அப்ப இந்த சொனை வந்து நல்லா பெருசா வரும், எவ்வளவு பெரிய தோடு வேணாலும் போடலாம், சினிமாக்காரங்க மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அப்படி நல்லா இழுத்து விடணும். அதே மாதிரி இந்த பகுதியவும் நல்லா நீவி எடுத்து விட்டணும். தூங்குறாங்க
இப்போ தலைப்பகுதியை நல்லா தேய்க்கணும்ப்பா. திருப்பி திருப்பி கவனமா கேளுங்க, உச்சி பகுதியை நம்ம தொடவே கூடாது, கவனமாத்தே குழந்தைகளும். இது வந்து இன்னும் 30 நாள் கூட ஆகல அந்த குழந்தைக்கு, கிளாடிஸ் கட்ட குட்டிக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, லாகவமா கையை தாழ தூக்கி பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி நல்லா இந்த மார்பு பகுதி வந்து நல்லா தேய்ச்சிடணும், அகத்தி விடணும். அப்ப இந்த எலும்பானது மார்பு கூட்டுக்குள்ள எலும்பு இருக்கு, மார்பு கூடு எலும்பு இருக்கும், அந்த மார்பு கூடு வந்து நல்லா விரிஞ்ச நிலையில அழகான தோற்றமா இருக்கும். மார்பு விழுஞ்சாலும் இடுப்பு வந்து சின்ன சைஸா இருந்தாலே பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு அடி தங்கவே சிரிக்குது. அவருக்கு சுகமா இருக்கு. சொல்லுங்க. குழந்தைக்கு மார்பு பகுதியை நல்லா நீ விட்டாச்சு. இந்த ஒத்த கையை போதும், ரெண்டு கையை வச்சு நீமான்னு கேக்காதீங்க. இந்த ஒத்த கையை வச்சு அஞ்சு வரல வச்சு இப்படி இப்படி ஒரு மூணு தடவை, அதே மாதிரி இங்கிட்டு இப்படி ஒரு மூணு தடவை, அதே மாதிரி இந்த மார்பு இருக்கு பாத்துக்கலாம், இந்த குழந்தைகளுக்கு இந்த தோற்றம் தெரிவித்துக்கலாம். இதை வந்து என்ன செய்யுமா, இந்த கையை வச்சு நல்லா அப்படி அமைக்க விட்டோம். இல்லைன்னா வளரும் போது இதை வந்து இந்த பகுதி வந்து மேட்டு பகுதியா தெரியும், இது நல்லா அப்படி அமுக்கலாம் போதும். சில நிமிஷம் இதை அமுக்கி பால் மாதிரி எடுப்பாங்க, அந்த தப்பு பட்டு செஞ்சிருவாங்க. குழந்தைகள் ரொம்ப வழியிலால கத்தோம், செய்யவே கூடாது, தன்னால அமைக்கிறோம். இதை அமைக்கி விட்டாலே போதும். இப்படி இப்படி இப்போ நம்ம குழந்தைய அப்படி திருப்பிக்குவோம், அப்படி திருப்பி இப்படி போட்டுக்கணும். முதுகு பகுதிய நல்லா எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிப்பான். இப்போ நான் வச்சிருக்க பாத்தீங்களா, இந்த பொசிஷன்ல இடது கையே இந்த கைக்குல அக்குள்ள உடுத்து இப்படி பிடிச்சிட்டோம்னா அந்த தலை வந்து நம்ம கையில இருக்கும், அதனால தலை வந்து ஆடாது செய்யாது, உரம் விழுகாது. பிடிக்கும் போதே நம்ம கவனமா இருந்தா பாருங்க, இடது கையை வந்து அக்குள்ள வச்சு பிடிச்சிக்கேன். என்னோட பெருவரல் வந்து பாப்பாவோட தலைகிட்ட இருக்குது, அதனால தலை வந்து ஆடினாலும் எண்ணம் செய்யாது. இப்ப என்ன செய்யணும், நல்லா முதுகுல நல்லா தேய்க்கணும். அப்பதான் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மசாஜ் பண்றோமோ எலும்புகள் தசைகள் எல்லாமே அவங்களுக்கு வலுவாகும். அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 10 தடவை திருப்பி எண்ணெயை தொட்டுக்கிட்டு வெறுங்கையா தேய்க்கூடாது, பிள்ளைகளுக்கு சூடு பிடிக்கும். இப்ப உடம்புக்கு மசாஜ் பண்ணியாச்சு, பாப்பாவை பாயில போட்டு காலுக்கும் கைக்கும் மசாஜ் பண்ணணும் சரியா.